ஹாய் ஒருவன், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயமெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு 2024 என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சொல்கிறேன், இன்ஜினியரிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாகவே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னு உங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வேணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆதரவு தருவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நார்ம்ஸ், அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்குது, அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடகடன்னு பார்த்துடலாம். பிடெக் பிஆர்க்கு கேட்டகரி 1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். வந்து செகண்ட் கேட்டகரியை பார்க்கும்போது நான் அக்ரிடெடுக்கு வந்து 85,000, அக்ரிடெட் கோர்ஸ்க்கு வந்து 87,000. அதாவது என்பிஐ இருந்தால் 87,000, என்பிஐ இல்லைனா 85,000. இது கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருந்து இ புக்லெட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த ஃபீஸ் தான் வாங்க சொல்லி ஃபிக்ஸட் பை தி கமிட்டின்னு போட்டிருக்காங்க. கமிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி டோட் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு குழு. இது வந்து ஒரு சில குழு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அங்கே அந்த அத்தாரிட்டிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஃபீஸ் தான், இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் நார்ம்ஸ். இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களாங்க சார்? கவுன்சிலிங் மூலயமா கவர்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபீஸ் தான் வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு ப்ரைவேட் கல்லூரிக்கும் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 இந்த மாதிரி நல்ல கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி, நான் அட்டானமஸ் கல்லூரி, அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் கல்லூரி இருக்குது. கல்லூரியோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அது கல்லூரி வந்து அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, அதர் ஃபீ, மிஸ்ஸலன்ஸ் ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீ, அப்படி இப்படின்னு சொல்லி போடுவாங்க தெரியுங்களா? அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் படிக்க போனீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வந்துடும். இது எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஃபீஸ்னு சொல்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோ பணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுங்கிறனால தான். இனி கவுன்சிலிங்க்கு 2 மாதம் டைம் இருக்குது. இருந்தாலும் இந்த பணங்கிறது பெரிய பணம் தான் நம்மளுடைய இதுக்கு. 1.5 லட்சம் ரூபாங்கிறது பெரிய விஷயம்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் அதை அந்த பணத்தை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக தான். சார், இவ்வளோ பணம் இருந்தால் தான் படிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பாக கவர்மெண்ட் வழியாக போனீங்கன்னா டொனேஷனெலாம் இல்லாமல் படிக்கலாம். ஃபீஸ் கன்செஷன் இருக்குது, சில ஸ்காலர்ஷிப்பெலாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கவர்மெண்ட் வாங்க சொல்கிற ஃபீஸ் இதுவாக இருந்தாலும் ஹாஸ்டல் இல்லாமல் 1.5 லட்சம் ரூபா வாங்குறக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 1.20 லட்சம் வாங்க வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படிலாம் வாங்குறாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ அது வந்து காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படி அந்த கேட்டகரி வைஸ் பிரியுதுன்னா, ப்ரைவேட் காலேஜ்னு எடுக்கும்போது டயர் 1, டயர் 2, டயர் காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ் வந்து 90,000லேருந்து 150 லேக், அதாவது 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா இது வந்து டயர் 1, டயர் 2 கல்லூரியை பொறுத்தவரைக்கும் பெரிய கல்லூரியாக இருக்கும், ஸ்டாண்டர்டான நல்ல கல்லூரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபீஸ் வாங்கி தான் தீர்வாங்க. அடுத்தது ஃபியூ ப்ரைவேட் காலேஜஸ், அப்படி மீதி உள்ள ஏதாவது சில பல ப்ரைவேட் காலேஜ் டயர் 3, டயர் 4 வரல கல்லூரி, சில கல்லூரிகள் 60,000 தான் வாங்குறாங்க, 60,000த்துக்கு மேலே தான் வாங்குறாங்க சில காலேஜ். நான் சொல்கிறது ஹாஸ்டல் இல்லாமல் காலேஜ் ஃபீஸ் மட்டும், ஃபஸ்ட் இயர் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 80,000லேருந்து 130,000 வரைக்கும் எல்லா காலேஜ்லையும் இது கண்டிப்பாக வரும். அது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கண்டிப்பாக ஹாஸ்டலில் வந்துடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் ஹாஸ்டலில் படிங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லாம் நீங்கள் வெளியே போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா பர்மிஷனோட வெளியே போய்ட்டு ஒரு சின்ன ரூம் எடுத்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வாடகை கம்மியாக இருக்கும். அது தனியாக நீங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு இல்லை மெஸ்ஸில் சாப்பிட்டு அப்படி பண்ணிக்கலாம். பட் இது திஸ் இஸ் த ஃபீஸ், ஓகேவா? ஃபஸ்ட் இயருக்கு கவர்மெண்ட் ஃபீ, அதாவது இதுவே கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால், இதாக ப்ரைவேட் செக்டர் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தீங்கன்னா ப்யூர் கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா 10,000லேருந்து 15,000 தான் ஃபீஸே இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? 20,000த்துக்குள்ளே தான் இருக்கும். இதுவே ப்ரைவேட்டில் டயர் 1, டயர் 2 காலேஜஸ்க்கு நான் சொல்லிட்டேன், 90,000லேருந்து 150,000 வரைக்கும் இருக்கும். ஃபியூ ப்ரைவேட் காலேஜஸ் சொல்லிட்டேன். இந்த கவர்மெண்ட் ஃபீ அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படித்தாது இந்த ஃபீஸ் கிடையாது, ஓகேவா? அந்த ஃபீஸ் வந்து எலிஜிபிள். ஓகே, யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு இருக்குது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸாக இருக்கலாம், இதெல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. அதெல்லாம் நல்ல கல்லூரியா சார்? அந்தளவுக்கு தரம் இருக்காது, ஆனால் ஃபீஸ் கம்மி தான். இந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்க, 20,000லேருந்து 30,000 வரைக்கும் தான் டோட்டலாக ஹாஸ்டலோட சேர்த்து வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு, அவ்வளோதான் கவர்மெண்ட்டில் வரும். கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜஸ் 11 காலேஜஸ் இருக்குது, அதில் எப்படி தரம் இருக்குது, என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸில் போய் சேரலாமல் வேண்டாமான்னு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ரெண்டுமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தராது. பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சேரலாமா? ஏன்னா இந்த ஃபீஸு கம்மியாக இருக்குன்னு சொல்லி போய் சேர்ந்துருவீங்க. ஒரு சில காலேஜில் தரம் இருக்குது, ஒரு சில காலேஜில் தரம் குறைந்ததாக இருக்குது, நம்ம பார்த்து தான் சேரும். அதனால தான் அவ்வளோ பணம் கட்டி நம்ம ப்ரைவேட்டில் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை,
இங்கே வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், பட் வந்து அது ஆகுமான்னு தெரியல. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஃபீ, அந்த ஃபீ இந்த ஃபீன்னு வாங்கி தான் ஆவாங்க பெரிய பெரிய காலேஜில். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கூட டைப் பண்ணியிருக்கனால ஒரு சில நாம்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ எல்லா விஷயமும் அவங்க பண்ணி தருவாங்க டயர் ஒன் காலேஜில், அதனால தான் அந்த ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இப்போ சராசரியாக பிஹெச்சின்னு எடுத்திங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 150,000 வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஃபீஸ் சொல்கிறேன். ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இது அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நாம்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது ஃபீஸ் கன்செஷன் இல்லையாங்க சார் அப்படின்னா, கவர்மெண்ட் கன்செஷன் படி 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 6-12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ண சொல்லி நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. 11,000 சீட் வரைக்கும் போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. இந்த சீட்டெல்லாம் நீங்கள் எடுத்துதாகும். 7.5 ரிசர்வேஷன் வரவங்க இதை மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க, மிஸ்யூஸ் பண்ணி ஜென்ரலில் போய் எடுத்துறாதீங்க. ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் வரவங்க ஜென்ரலி எடுப்பாங்க, ஜென்ரலி எலிஜிபிள், 7.5 ரிசர்வேஷனும் எலிஜிபிள், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. ரெண்டுலையுமே நீங்கள் காலேஜ் எடுத்துக்கலாம். 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் காலேஜ் எடுத்துக்கோங்க ஓகேவா? ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் எடுத்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீன்னு நான் சொல்லலை, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கணும். எந்த ப்ரைவேட் காலேஜில் உங்ககிட்ட பணம் வாங்கினாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கான வீடியோ நம்ம யூடியூப்லேயே நிறையா இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ எடுத்து காமிச்சிருங்க, பயந்துருவாங்க. ஏன்னா சில காலேஜில் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டது, வாங்கக்கூடாது. நான் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ இருக்கணும். ஸோ யாருக்கு அப்படின்னு, யாரும் எலிஜிபிள், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், முனிசிபல் ஸ்கூலில் படித்தவங்க, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தவங்க, கல்லார் ரீக்ளமேஷன் ஸ்கூலில் படித்தவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன் ஓகே. அப்போ இந்த 7 பள்ளிகளில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள், இந்த 7 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. இப்போது அடுத்த கன்செஷன் பார்க்கலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி 50,000 ரூபா வரைக்கும் கன்செஷன் பண்ணுறாங்க. இது டீசெண்டாக எல்லா காலேஜிலையும் பண்ணிடுறாங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 50,000 ரூபா கவர்மெண்ட்டே கட்டிடும். நமக்கு வந்து 50,000 ரூபா, இப்போ 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் சொல்கிறாங்க, 50,000 ரூபா கவர்மெண்ட்டே கட்டிடும், மீதி 1 லட்சம் ரூபா பே பண்ண போதும். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கு 25,000 கன்செஷன், 25,000 உங்கள் ஃபீஸ்லேருந்து, உங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் 1.5 லட்சம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து 25,000 கழிச்சிருவாங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் சரிங்களா? ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், ரெண்டாவது எவ்வளோ ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்கானும் பார்த்துருக்கோம், ஆனால் ப்ரைவேட்டில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்ம பேசணும் அண்ட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்கா, நீங்கள் போய் ப்ரைவேட் காலேஜில் டயர் 1 டயர் 2 காலேஜில் டொனேஷன் கட்டி கூட படிங்க. நான் சொல்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ், கவர்மெண்ட் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஃபீஸ், கவுன்சிலிங் மூலிமா போனால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பணம் ரெடி பண்ணி வைக்கணும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, 2 மாதத்தில் நீங்கள் அந்த பணத்தை ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இப்போ போட்டது காரணம். ஏன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அவங்களுக்கு பணம் ரெடி பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நானும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தேன் சரிங்களா? இன்ஜினியரிங் படிக்கும் போது எங்கள் அம்மாவும் நகை அடமானம் வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க 15 இயர்ஸ் பிஃபோர். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 50,000-60,000 ஃபீஸ் இருக்கும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நகை அடமானம் வச்சு தான் எங்கள் வீட்டில் படிக்க வச்சாங்க. அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு புரியும். தயவு செய்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரியில் வேணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா பணம் அவ்வளோ ஆகதான் செய்யுது, இல்லைன்னு நான் மறுக்கவே முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அதுக்கான நாம்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், அது நல்லா இருக்குமா, ஃபீஸ் கம்மியாகவும் இருக்குது, நல்லா இருக்குமா, ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னா நீங்கள் டிசிஷன் பாக்ஸில் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்கும், இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க 2024. ஸோ சராசரியாக இந்த ஃபீஸ் தான் எல்லா காலேஜ்லேயும் வாங்குறாங்க ஓகேவா? ஒரு சில கல்லூரியில் மனசாட்சியோட 50-60,000 தான் வாங்குறாங்க, அது ஒரு சில கல்லூரியில் தான், அதெல்லாம் பார்க்க முடியாது. டயர் 1 கல்லூரி நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே பெரிய பெரிய கல்லூரியில் ஃபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது இப்படி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நம்ம சேனலில் எல்லாமே வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.